வர 7ஆம் தேதி நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை தர்மசலா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் இதுவரைக்கும் 110 வருட கிரிக்கெட் வரலாற்றிலேயே பார்க்காத ஒரு அரிய மிகப்பெரிய சாதனை சம்பவம், நடக்க போகிற ஒரு முக்கியமான டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி கருதப்படுது. ஸோ அந்த வகையில் நம்ம இந்திய அணி தான் ஏற்கனவே இந்த டெஸ்ட் சீரீஸில் 1-3 அப்படிங்கிற விதத்தில் ட்ரோஃபியை வாங்கிட்டாங்க. இனியும் இந்த தொடரில் என்ன மிகப்பெரிய சாதனை நடக்க இருக்குது அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வரலாம். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் காத்திருக்க மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே டெஸ்ட் மேட்ச் அப்படின்னாலே 4 இல்லைனா 3-2 இப்படி தான் சமீப காலங்களில் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. 5 மேட்ச் டெஸ்ட் மேட்ச் கொண்ட தொடர் சமீப வருடங்களாக பார்த்தீங்கன்னா எந்த அணிக்கு உள்ளேயுமே நடக்கிறதில்ல. ஆனால் இதுக்கு முன்னாடி சுமார் 100 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொடர்ந்து 5 டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள் கொண்ட தொடர் உலகம் முழுக்க விளையாண்ட எல்லா டெஸ்ட் அணிகளுக்கும் இடையே அவ்வப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட டெஸ்ட் தொடர்களில் முதல் டெஸ்ட் ஆட்டம் தோல்வி அடைந்து அதுக்கு அப்புறமா வரிசையாக 4 டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள் வெற்றி பெற்ற அணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இதுவரைக்கும் உலக அளவிலேயே பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற தொடர்கள் ஆட்டம் வெறும் 3 முறை மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆட்டம் 1897களில் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா 2வது ஆட்டம் 1902களில் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சு 1911களில் நடந்திருக்கு. அதுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 110 வருடங்கள் வரைக்கும் டெஸ்ட் ஆட்டங்களில் கடந்து வந்தாச்சு. ஆனால் இந்த மாதிரியான 5 ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஆட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் வருது அவ்வப்பொழுது. ஆனால் முதல் ஆட்டம் தோல்வி அடைந்து அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக 4 டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள் ஜெயிச்ச இந்த ரெக்கார்டை உலக அளவில் எந்த அணியுமே நிகழ்த்தலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு 110 வருடம் கழித்து அப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டு நிகழ்த்தக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இப்போ தர்மசலாவில் வர 7ஆம் தேதி இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்த டெஸ்ட் தொடர் ஆட்டத்தில் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த டெஸ்ட் தொடர் நம்ம இந்தியா ஜெயிச்சிருந்தாலும் 110 வருடம் கழித்து டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்களில் இப்படி ஃபஸ்ட் ஆட்டம் தோத்து அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக 4 டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள் ஜெயிக்கிறது அப்படிங்கிற இந்த ரெக்கார்டை நிகழ்த்த தற்போது நம்ம இந்தியா தயாராகிட்டு வராங்க. சோ ரோஹித் சர்மா தலைமையில் இந்த ரெக்கார்டை நம்ம இந்தியா நிகழ்த்தினாங்கன்னா ரோஹித் அவருடைய டெஸ்ட் கேரியர்லேயே இந்த டெஸ்ட் ஆட்டத்தின் தொடர் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மைல்கல் சாதனையாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சோ நம்ம இந்தியா இதை நிகழ்த்துவாங்களா அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க.